Hi friends, welcome to my channel. குழந்தைகளுக்கு டைப்பர் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ரேஷஸ் ப்ராப்ளம் வந்து வருது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு குழந்தையும் கஷ்டப்படுவதை ஒரு தாயால் வந்து பார்த்துட்டு இருக்கவே முடியாதுங்க பொதுவாக குழந்தைகள் கடந்து வரும் பிரச்சனைகளில் ஒன்று வந்து டைப்பர் அணிவதால் உண்டாகும் ரேஷஸ் தான் டைப்பர் ரேஷ்னா என்னது டைப்பர் அணையும் பகுதியில் வந்து தோல் சிவப்பு நிறமாக மாறி ஒருவித அசௌகரியத்தை வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் இதேஸ்னு சொல்றோம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களின் உணவில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு தடவும் லோஷனில் உள்ள கெமிக்கல்னாலும் குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் வைப்ஸ் சோப் போன்றவை கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் இல்லனா நீண்ட நேரம் டைப்பர் மாற்றாமல் இருப்பதால் கூட இந்த இடத்தில் அரைப்பு ஏற்பட்டு தோல்சி வந்து போகலாம் இந்த ரேஷஸ் கிருமி தொற்றை கூட உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கு தான் இதனை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு பெற்றோர்கள் சொல்லுவாங்க இத்தகைய ரேஷஸை போக்க சில எளிய வழிமுறைகள் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க போலாம் வீடியோக்குள்ள ஃபர்ஸ்டா வந்து வினிகர் வினிகரில் உள்ள அமிலத்தன்மை டைப்பர் ரேஷஸை குணப்படுத்துகிறது ரேஷஸை உண்டாக்கும் கிருமி பொதுவாக காரத்தன்மை உடையதாக இருப்பதனால் அமிலத்தன்மை வந்து தன்மை போக்குகிறது துணி டைப்பர் பயன்படுத்துவார்கள் சோப்பிற்கு மாற்றாக வினிகர் கலந்த நீரில் துணிகளை துவைக்கலாம் வினிகர் வந்து எந்த அளவுல சேர்த்துக்கலாம் டவுட்டா இருக்கா ஒரு பக்கெட் நீர்ல வந்து ஒன்று கப் வினிகர் சேர்த்து குழந்தைகளின் துணிகளை வந்து நீங்க துவைக்கலாம் தான் வந்து வேஸ்லின் டைப்பர் ரேஷிற்கு வேஸ்லின் ஒரு சிறந்த தீர்வாக வந்து இருக்குது டைப்பர் மாற்றும் ஒவ்வொரு முறையும் ரேஷஸ் உள்ள இடங்களில் வேஸ்லினை தடவி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு முறையும் உங்களோட குழந்தைகளுக்கு வந்து டைப்பர் மாற்றும் போது குழந்தையின் அடிப்பகுதியில் வெதுவெதுப்பான நீரில் கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியால் துடைச்சிட்டு காஞ்சதுக்கப்புறம் அந்த பகுதியில் வந்து வேஸ்லினை தடவலாம் இப்படி நீங்கள் டெய்லியும் நைட்டு செஞ்சுட்டு வந்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரேஷஸ் ப்ராப்ளமே வராது அடுத்ததாக வந்து சோளமாவு குழந்தைகளுக்கு ரேஷஸ் உண்டான இடத்துல சிறிதளவு சோளமாவை தடவினா குழந்தைகளுக்கு அலர்ஜி குறைந்து ரேஷஸ் வந்து குணமாகும் ஸோ சிறிதளவு மாவை தண்ணீரில் சேர்த்து கலந்து ரேஷஸ் உள்ள இடங்களில் வந்து தடவி வரலாம் இதனால் ரேஷஸ் இருந்து விடுபடலாம் அடுத்ததாக வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் இருக்கும் ஈரப்பதம் மற்றும் பூஞ்சையை எதிர்த்து போராடும் தன்மை டைப்பர் ராஷஸை முற்றிலும் போக்க உதவுகிறது குழந்தைக்கு டைப்பர் மாற்றும் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியில் தாராளமாக தேங்காய் எண்ணெயை தடவி கொஞ்ச நேரம் தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் டைப்பரை அணிவிக்கலாம் அடுத்ததான் வந்து ஓட்ஸ் மிகவும் எளிய முறையில் டைப்பர் ரேஷஸை போக்க ஒரு வழி வந்து ஓட்ஸ் தான் ஓட்ஸில் புரதசத்து அதிகமாகவே இருக்குது இது குழந்தையின் உடலை வந்து மென்மையாக்க உதவுகிறது ஃபர்ஸ்ட் வந்து மூன்று கப் ஓட்ஸை வந்து நல்லா தூளை அரைச்சிக்கோங்க ஒரு பக்கெட்ல வெதுவெதுப்பான நீர் எடுத்து இந்த பொடியை வந்து கலந்துக்கோங்க இந்த நீரில் வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் உங்க குழந்தையை வந்து உட்கார வைங்க அதுக்கப்புறமா வெது சுத்தமான வெந்நீரில் வந்து குளிப்பாட்டுங்க இப்படி செய்யறதுனால ரேஷஸ் இருந்து முற்றிலும் விடுபடலாம் ரேஷஸ் உள்ள இடத்துல சில துளிகள் தாய்ப்பாலை தடவினாலும் குணமாகும் ரேஷஸ் உள்ள இடத்துல சில துளிகள் தாய்ப்பாலை தடவிட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் டைப்பரை வந்து அணிவிக்கலாம் ஒரு முறை ரேஷஸ் உண்டானவுடன் மறுபடியும் அது அதிகரிக்காமல் இருக்க ஒவ்வொரு முறையும் டைப்பரை அணிவிக்கும் போதும் தாய்மார்கள் வந்து கைகளை நன்றாக கழுவுவது நல்லது இதனால கிருமி தொற்று குழந்தையின் மற்ற உடல் பாகங்களில் வந்து பரவாமல் இருக்க உதவியாக இருக்கும் அடுத்ததான் வந்து முட்டையின் வெள்ளைக்கரு முட்டை வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்குது அதில் ஒன்று தான் டைப்பர் ரேஷஸ் மூணுல இருந்து நாலு முட்டைகளை உடைத்து வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ரேஷஸ் உள்ள இடங்களில் இதனை தடவுவது ரொம்பவே நல்லது சில நாட்களிலேயே ரேஷஸ் காணாமலேயே போகிறோம் அடுத்ததா வந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் உள்ள ஈரப்பதம் ரேஷன்ஸை போக்கி சர்மத்திற்கு மென்மையான தோற்றத்தை வந்து தருது ஒரு ஸ்பூன் தண்ணீர்ல வந்து ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில வந்து சேர்த்து அதை வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டான இடத்துல வந்து தடவி விடுங்க வந்து காணாமலே போகிறோம் ஒன்ஸ் டைப்பர் வந்து நல்ல ஈரமாயிருச்சு அப்படின்னா உடனே வந்து அது மாத்திருங்க ஒவ்வொரு முறையும் டைப்பரை மாற்றும் போது அந்த இடத்துல வந்து வெந்நீரால் கழுவி காய்ந்த பின் மற்றொரு டைப்பரை அணிவிக்கலாம் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வைப்ஸ் பயன்படுத்தி குழந்தையை சுத்தம் செய்வதை விட மென்மையான துணியால் சுத்தம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸையும் டெய்லியும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரேஷஸ் வராமலும் தடுக்கலாம் வந்தாலும் இரண்டு நாட்கள்லேயே சரி செய்தரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்